வெல்கம் டு திஸ் சேனல் எனர்ஜி கிரானிக்கல்ஸ் டேமல். நம்ம வந்து எப்பவுமே மற்றவங்கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே எல்லாத்துமே கம்பேர் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மார்க்ஸ், அவன் எப்படி படிக்கிறான், எவ்வளோ மார்க் வாங்கணும், இந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வாங்கணும், அந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வாங்கணும். நம்ம மார்க்கை ஃபஸ்ட்டு பார்க்கறத விட கிளாஸில் நம்ம ஃப்ரெண்டு என்ன மார்க் வாங்கியிருக்கான், இவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன். நானும் அதான் பண்ணியிருக்கேன் காலேஜெலாம் படிக்கும்போது. நம்ம மார்க்கெல்லாம் செகண்ட்ரி, ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அவ்வளோதான். வேலை செய்கிற இடத்துல கொலீக்ஸ், அவங்க என்ன இது பண்ணிட்டாங்க, இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டாங்களா, ஐயோ நம்ம ப்ராஜெக்டை முடிக்கலாம், இவங்க இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டாங்களா, அவங்களுக்கு ஆன்சைட் கிடைக்க போதா, அவங்க லைஃப்பை பற்றியே நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளை வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம இந்த கம்பேரிங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அடிக்டிவ், அடிக்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வரும். கம்பேர் பண்ணும்போது நம்ம கான்ஃபிடென்ஸ் லோ ஆகும், நம்மளுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கும். எல்லாத்த பற்றியும் கம்பேர் பண்ணுவோம். நம்ம இந்த வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் வந்து ஐயோ அவன் அவ்வளோ பெரிய வீடு வச்சிட்ருக்கான், அவங்க வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது, இப்போ நம்மளும் வந்து அதை விட இன்னும் பெருசாக கட்டணும், இந்த கார் நம்மளுக்கு போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும், அவங்க அந்த கார் வச்சிட்ருக்காங்க, நம்மளை விட பெரிய கார் வச்சிட்ருக்காங்க, நம்மளும் சீக்கிரம் பெரிய கார் வாங்கணும். ஃபிட்னஸ், அவங்க உடம்பு இப்படி ஸ்லிம்மென்ட்ருமா இருக்குது, இப்படி கரெக்டாக வச்சிட்ருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு உடம்பு, அப்போ பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கே, நம்மளது இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் ஜோஜோ அவன் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணால் 93 லைக்ஸ் வந்துச்சு, என் ஃபோட்டோவுக்கு 75 லைக்ஸ் தான் இருக்குது. இப்படி கம்பேர் பண்ணி 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 அட்லாஸ்ட் நம்ம லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம். அவங்களுக்கு நல்லா கலராக இருக்காங்களே, நம்ம இப்படி இருக்கோமே, இப்படின்ட்டு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால 1% கூட உங்கள் லைஃப்பை வந்து பெட்டராக்க போகிறது இல்லை. உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுதான் உங்களை வளர்க்கும், அதுதான் உங்களை பெட்டராக. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு யார் தெரிஞ்சிருக்கோ அவங்க கூட தான் நம்ம கம்பேர் பண்ணிப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, இல்லை வந்து நம்ம வீடு பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க இவங்களோட தான் கம்பேர் பண்ணிப்போம். பட் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லாரோடமும் 24/7 எல்லா டைமும் கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாமே அவங்களோட பெஸ்ட் பார்ட்ஸை தான் போடுவாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் போடுவாங்க. இப்போ நான் கூட நான் போடுறேன்னா என்னோடய கஷ்டங்களை நான் போட மாட்டேன், நான் என்னோடய துக்கங்களை போட மாட்டேன், என்னோடய சந்தைகளை நான் போட மாட்டேன், நான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் வந்து நான் மற்றவங்களுக்கு காட்டிக்க விரும்புவேன். அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பை தான் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு ஓ அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களோட சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்குதே, நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்லேயும் கண்டிப்பாக எல்லா நம்மளுக்கு என்ன நடக்குதோ எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு வேற டைப் ஆஃப் கஷ்டங்கள்லாம் அதெல்லாம் யாருமே ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாலலாம் யாருமே போட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒருத்தர் காப்பி பண்ணி அவங்க வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து நல்லா மார்க் வாங்கிட்டாங்க, இல்லை உங்கள் கொலீக் வந்து ப்ராஜெக்டை இப்படி முடிச்சிட்டாங்கன்னா உடனே அவங்க காப்பி பண்ணி பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கேமை விளையாடுறது ஒரு ஒரு பவுலிங்னா வந்து ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும், பேட்டிங்க்கு ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும், அதனால் மற்றவங்களை காப்பி பண்ணி அதையே நம்ம பண்ணணும் ட்ரை பண்ணால் அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த கேமை விளையாடும் போது இப்போ நீங்கள் பவுலிங் போடுறீங்க இல்லை பேட்டிங் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்டைல் என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது மாதிரி நீங்கள் லைஃப்பில் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணணும்னா உங்களோட ஸ்டைலை நீங்கள் கண்டுபிடிக்கணும், உங்களோட வே கண்டுபிடிக்கணும். எப்படி நீங்கள் என்ன பண்ணால் எப்படி முடியும் உங்களால், சில பேருக்கு காலைல படித்தா தான் படிப்பிடும், சில பேருக்கு நைட்டு படித்தா தான் படிப்பிடும், மைண்டில் நிற்கும். அது மாதிரி உங்களோட ஸ்டைல் என்ன அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த தேவையில்லாத நிறைய அன்வான்ட் திங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து நல்லாவே வந்து உங்கள் லைஃப் பெட்டராகவே போகும். தேவையில்லாத அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த சினிமா இதெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு தேவையில்லாத இதெல்லாம் பார்த்து எது உங்களை வாழ்க்கைக்கு க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுதோ அந்த அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அப்பப்போ தேவை, இப்போ ஹியூமரு கொஞ்சம் சிரிப்பு அதெல்லாம் தேவை, அதெல்லாம் கொஞ்சம் அதுக்குன்னு டைமை ரெஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் தான் நான் பார்க்கணுன்ட்டு ரெஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ரோ ஆக எது இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க, நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்க இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களோட உங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க, டெய்லி உங்களுக்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் வழியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒன்று ஒன்றுத்தையும் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிக்கோங்க. ஓகே இது இல்லையா அடுத்து அப்படி அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவே உங்களை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா க்ரோ பண்ண வைக்கும்.
until you meet success you have to keep trying try 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 வேற வழியே இல்லங்க உங்க வழி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் மத்தவங்கள கம்பேர் பண்றத விட்டுருங்க உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க லைஃப் சூப்பராவே மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு மெசேஜோட உங்களை சந்திக்கிறேன்